ஐயோ சுந்தரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தீரம் 21.5 என்னன்னாக்கா ரொம்ப ஒன்றுமே இதில் இந்த தீரத்தில் வந்து எதுவுமே கிடையாது. இஃப் எக்ஸிஸ்ட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் என்ன சொல்கிறேன்னா எஃப் ஜின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டூ ஆர்கே மேப் ஆகுது விச் இஸ் கண்டினியூஸ் ஓகேவா. எஃப் ஜி தனித்தனியாக எஃப் ஃப்ரம் எக்ஸ் டூ ஆர் அண்ட் ஜி ஃப்ரம் எக்ஸ் டூ ஆர் ரெண்டுமே இதே மேப்பிங் தான், அது ரெண்டுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். தென் நான் என்ன சொல்லணும் அதோடைய சப் அந்த அடிஷன் சப்ராக்ஷன் ஸோ அந்த அந்த அது வந்து நான் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லணும். அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே கண்டினியூஸ்னு சொல்லணும் ஓகேவா. ஸோ இப்போது நான் எஃப் ப்ளஸ் ஜி கண்டினியூஸ்னு சொல்லணும். ஸோ த மேப் ஹெச் ஃப்ரம் எக்ஸ் டூ ஆர் கிராஸ் ஆர் ஓகேவா. ஸோ எதனால் இந்த ஆர் கிராஸ் ஆர் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ரெண்டு வந்து அதாவது எஃப் ஜி ரெண்டுமே வந்து எக்ஸ் டூ ஆர். ஸோ அப்போ அது ரெண்டையும் சேர்க்கறதுனால அது வந்து ப்ராடக்டாக நான் இது பண்ணுறேன் ஓகேவா. அப்போ ஆர் கிராஸ் ஆர்னு சொல்லிடணும். ஸோ ஹெச் ஃப்ரம் எக்ஸ் டூ ஆர் கிராஸ் ஆர் அப்படிங்கிற மேப் எடுத்துக்கிறேன் விச் இஸ் டிஃபைன்டு பை ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ப்ராடக்டில் இருந்தால் ஆர்டர் பேர் ஆகிடுது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஆர்டர் பேர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஜி ஆஃப் எக்ஸ் ஓகேவா. ஸோ ஏன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஜாயின் பண்ணுறது தான் இது. ஸோ இப்போ ஹெச் ஃப்ரம் எக்ஸ் டூ ஆர் கிராஸ் ஆர் ஸோ அதை நான் இப்படி டிஃபைன் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டாக இருக்கிறத ஆர்டர் பேர் ப்ராடக்ட் டோபாலஜி ப்ராடக்டாக இருக்கிறத ப்ராடக்ட் ஸ்பேஸுக்குள்ளே எப்படி வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும் ஆர்டர் பேர்ஸாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் கண்டினியூஸ் ஓகேவா. ஹெச் வந்து கண்டினியூஸ் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஏன்னா பிகாஸ் அந்த எஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பை மேப்ஸ் இன்ட்டு ப்ராடக்ட் தியரம் படி. அப்போ நான் ப்ராடக்டாக நான் ரெண்டு இதுவும் கண்டினியூஸ் இதுவும் கண்டினியூஸ் ஸோ ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணுற அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கண்டினியூஸ்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன சொல்லணும் எஃப் ப்ளஸ் ஜி வந்து நான் கண்டினியூஸ்னு சொல்லணும் ஓகேவா. ஸோ அந்த எஃப் ப்ளஸ் ஜியை நான் எப்படி எழுதுறேன்னாக்கா ஈக்குவல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் ஹெச் அண்ட் அடிஷன் ஆப்ரேஷன். ஸோ அந்த எஃப் ப்ளஸ் ஜிக்கு நடுவில் ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ்ன்னு வேணும். அதே மாதிரி மைனஸ்ன்னு சொன்னால் மைனஸ்ன்னு ஒரு ஆப்ரேஷன் வேணும். நான் ஹெச்சை என்ன மேப்பிங்காக சொல்லியிருக்கேன் ஹெச் டூ ஆர் கிராஸ் ஆர்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. நான் அப்போ எஃப்ங்கிற மேப்பிங் என்னது எஃப் ஜி என்னது எஃப் ஃப்ரம் எக்ஸ் டூ ஆர்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜிங்கிறது எக்ஸ் டூ ஆர்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ ஹெச்ங்கிறது எக்ஸ் டூ ஆர் கிராஸ் ஆர் அடிஷனல் ஆப்ரேஷனாக ஆர் கிராஸ் ஆர் டு ஆர்னு எடுத்திருக்கேன் ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டையும் காம்போசிட் பண்ணுறது எனக்கு இந்த மேப்பிங் வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ எஃப் ப்ளஸ் ஜியாக எனக்கு வந்துடும். ஸோ இதையும் இதையும் நான் காம்போசிட் பண்ணுறேன் ஹெச்ஐயும் அடிஷன் ஆப்ரேஷனையும் காம்போசிட் பண்ணுறது எனக்கு காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் தேர்ஃபார் தட் எஃப் ப்ளஸ் ஜி இஸ் கண்டினியூஸ் ஓகேவா. அந்த எஃப் ப்ளஸ் ஜியை நான் எப்படி எழுதுகிறேன் எஃப் ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு ஹெச் காம்போசிஷன் ப்ளஸ் அடிஷன் ஆப்ரேஷன் இப்படி எழுதுகிறேன். இதுவும் கண்டினியூஸ் இது வந்து ஹெச் வந்து எக்ஸ் டூ ஆர் கிராஸ் ஆர் ப்ளஸ் அடிஷன் ஆப்ரேஷன் வந்து ஆர் கிராஸ் ஆர் டு ஆர். அப்போ இது ரெண்டையும் நான் காம்போசிட் பண்ணுறேன்னா எனக்கு எக்ஸ் டூ ஆர்னு வந்துடும். ஸோ அப்போ அந்த அதை தான் நான் எஃப் ப்ளஸ் ஜின்னு எடுத்திருக்கேன். ஸோ காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் தேர்ஃபார் அதுக்கு ஈக்குவலாக இருக்க எஃப் ப்ளஸ் ஜி இஸ் கண்டினியூஸ். சிமிலர் ஆர்குமெண்ட்ஸ் தான் ஃபார் ஆல் த அடிஷன் ஆஃப் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் சப்ராக்ஷனாக இருக்கட்டும் மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் டிவிஷனாக இருக்கட்டும். இந்த டிவிஷனில் மட்டும் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் எஃப் பை ஜின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கீழே இருக்கக்கூடியது வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது எப்போவுமே ஓகேவா. அதுதான் அந்த கண்டிஷனு. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல மைனஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆர் கிராஸ் ஆர் டூ. ஸோ சிமிலர் எல்லாமே ஒரே மாதிரி தான். இங்கே நான் வந்து ப்ளஸுக்கு என்ன சொல்லணும் அதே தான் மைனஸும் போடுவோம் டாட் மல்டிப்ளிகேஷனும் போடுவோம் டிவிஷனுக்கும் போடுவோம். டிவிஷனில் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா ஜிக்கு வரும்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன சொன்னேன் எஃப் பை ஜி அப்படின்னாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்காக அந்த ஜிக்கு ஆர் டிஃப்ரெண்ட் ஜீரோ. ஸோ அந்த இடத்துல அது வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாதுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர் கிராஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஜீரோ டு ஆர் அப்படிங்கிறது ஓகேவா. இது டிவிஷன் ஆப்ரேஷனுக்கு இதே மாதிரி தான். இதில் நான் பெருசாக திரும்ப நான் அதை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்படியே காம்போசிட் பண்ண போகிறோம். காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் தேர்ஃபார் எஃப் மைனஸ் ஜி இஸ் கண்டினியூஸ் எஃப் டாட் ஜி இஸ் கண்டினியூஸ் எஃப் பை ஜி இஸ் கண்டினியூஸ் ஓகேவா.